மனப்படமா திடீர்னு கேக்குறீங்களா? நிறைய படிச்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன். சிலது வரும், சிலது வராது. எனக்கு வந்து 56 வயசு. ஓகே, நான் வந்து காமராஜரை நான் பார்த்துருக்கேன், எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், ஜெயலலிதாவை பார்த்துருக்கேன், கலைஞர் எல்லாரையும் பார்த்துருக்கேன். இதில் நீங்கள் பாதி பேரை தான் பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன். உங்களை கேள்வி வேண்டிய கேட்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஏன்னா எல்லோரும் என்னோட பெரியவங்க, அது இந்திய சரித்திரத்தை நான் படிச்சிருக்கேன், சுதந்திர போராட்டம் படிச்சிருக்கேன், காமராஜ் வரலாறு படிச்சிருக்கேன். இதெல்லாம் அதை நான் உங்ககிட்ட கேட்க விரும்பல, நீங்க யாரா படிச்சிருங்களான்ட்டு. அது சொல்லக்கூடிய ஒரு தகுதி எனக்கு இருக்கதா நான் நினைக்கிறேன். ஆமா. எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப முக்கியமான படம். இந்த கதை நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இதுக்கு முன்ன இதுக்கப்புறம் யார் எடுப்பா இதை இவ்வளோ சிரத்தையான்னு தெரியாது. சார் இதை சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயம் திருவள்ளுவருக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னு. சார் எப்படினாலும் நான் அதை கண்டிப்பாக பண்ணலாம். போனால் அவர் ஸ்கிரிப்டை வந்து வாங்கிட்டு போய் படித்தார். லொக்கேஷன் பொதுவாக வந்து ஷார்ட் என்ன சீன் என்னன்னு லொக்கேஷன் இவர் ஸ்கிரிப்டை கொண்டு போய் படித்தார். ஆமாம், இல்லை அதனால் சார் அது ரொம்ப சீரியஸாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணி. ஸோ அதுக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு பெரிய எனக்கு இது ஒரு மீன்ஸ் இந்த சான்ஸ் வேறு வேறு யாரும் கிடைக்காம எனக்கு கிடைச்சது பெரிய சந்தோஷம். சார் 2000 வருஷம் பழமையான ஒரு விஷயத்தை வந்து திரும்ப நம்ம ரீக்ரியேட் பண்ணணும். கண்டிப்பாக. என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் இப்போ நம்ம நார்மலாக போகிற லைட்டிங் போக முடியாது. என்னால் மேக்ஸிமம் அந்த டைமில் நைட்டு வந்து வெறும் விளக்குகள் இருந்திருக்கலாம் அப்படின்றது மட்டும்தான். ஸோ மேக்ஸிமம் இங்கே டேயில் தான் இருக்குது. ஏன்னா யாரையும் போய் சந்திக்கிறதே அப்போ ஃபுல்லாக டே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கிரிப்ட்லேயும் இருக்குது. நைட் ரொம்ப கம்மி தான், நார்மலாக உள்ள காதல் இந்த காட்சிகள் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அது மினிமைஸாக தான் இருக்குது. மிச்சப்படி மேக்ஸிமம் டேயில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு எங்களால் இது மேட்ச் பண்ண முடியுது. கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ 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 நன்றி நன்றி. ரோலிங்கா அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த திருக்குறள் அரங்கத்துக்கு நீங்கள் வந்து படம் பிடிக்க வந்ததுக்கு மிக்க நன்றி. இந்த படம் வந்து தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான படமாக இருக்க போகுது. நான் எடுக்கிறேங்கிறதுனால இல்லை, தமிழின் தலை சிறந்த இலக்கியத்தை பற்றி இந்த படம் பேச போகிறதுனால. இது தமிழ் சினிமா வரலாற்றிலே ஒரு முக்கிய படமாக இருக்க போகுது. உலகம் முழுக்க உள்ள பல்வேறு மொழி பேசும் மக்களுக்கு நம்முடைய கலை கலாச்சாரத்தை பற்றி சொல்ல போகிற ஒரு படமாக இருக்குது. இந்த படம் பண்ணுங்கிற ஐடியா வந்த உடனே வந்து ஜெயராஜ் இந்த படத்துக்கான ஸ்கிரிப்டை எழுதினார். ஒரு வருஷம் ஸ்கிரிப்டு, பெரிய ரிசர்ச், சங்கத்தமிழ் எல்லாம் பண்ணிட்டோம். இந்த படம் பண்ணுறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிராப்தம். இன்னொன்று, இதுக்கான குரூ பார்த்திங்கன்னா முதல் ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் வந்து எட்வின், தமிழின் தலை சிறந்த ஒரு சினிமாட்டோகிராஃபர். அடுத்து தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு நடிப்பு கலை சொல்லி கொடுக்கக்கூடிய கூத்துப்பட்டிலிருந்து எடுக்கப்பட்ட கலைச்சோழன், திருவள்ளுவராக நடிக்கிறார். வாசுகியாக அதே கூத்துப்பட்டில் பயிற்சி பெற்ற திருப்பூரை சேர்ந்த ஒரு தொழில் துறையில் இருந்த அவங்களுடைய ஒரு பெண், அவங்க வாசுகியாக நடிக்கிறாங்க. சுரேஷ் கல்லேரி அவர் ஒரு ஆர்ட் டைரக்ஷன் மிக சிக்கனமான ஒரு முறையில் பண்ணுறாங்க. ஸோ எல்லா துறையிலையும் சிறந்த மனிதர்கள் கொண்டு வந்து இந்த படம் வந்து உருவாக்கப்படுது. வர ஜனவரியில் வந்து இந்த படத்தை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஷெடியூலோடு எங்கள் படத்தோட பாதி படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. இன்னும் நாளையோட பாதி படப்பிடிப்பு முடியும். திருக்குறள்ங்கிற விஷயம் வந்து தமிழனுடைய மிக பெருமையான ஒரு அடையாளம். கிட்டத்தட்ட 55 மொழிகளில் வந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு.
எல்லா இடங்களுக்கும் இது போய் இதை விட தமிழை பற்றி வெளியில் சொல்கிறதுக்கு வேறு எந்த ஒரு தளமும் கிடைக்க முடியாது. அதில் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மேற்கொண்டு கேள்விகள் கேட்கலாம். இங்கே எடுக்கிறதுக்கா? அவங்களுக்கு இடத்த கொடுத்தாங்க. காவி துணி யார் போட்டிருக்காங்க? காவி துணிக்கு ஆ, அதாவது இன்னைக்கு வந்து திருக்குறள் திருவள்ளுவருங்கிறது தமிழனுடைய மிகப்பெரிய அடையாளம். நம்ம ஜனநாயகம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வர்த்தகம் பண்ணிகிட்டு இருக்கு. தமிழ இந்திய ஜனநாயகம்ங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ். எல்லா கட்சியுமே எடுத்துக்குங்க, நாட்டுக்காக உழைக்கணுங்கிறவங்கெல்லாம் விலகினதுக்கப்புறம் இது வந்து நாம் எல்லாம் அவங்களுக்காக வேலை செய்கிறோம். எல்லாரும் நம்ம அவங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டி கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய வந்து ஒரு 10,000 வியாபாரம் செய்கிற அரசியல்வாதிகளை நாம் வாழ வைத்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கட்டுற ஜிஎஸ்டி வந்து அவன் 2,000 கோடி ரூபா பிளேனில் போகிறதுக்கு பயன்படுது, கோட்டு போடுறது பயன்படுது, அவங்க 30 கோடி ரூபா காரில் போகிறதுக்கு பயன்படுது. நமக்கு அவங்கேருந்து எதுவுமே கிடைக்கல. நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளுவரை பிடிச்சா தனக்கு என்ன ஓட்டு கிடைக்கும், அவர் காவி போட என்ன ஓட்டு கிடைக்கும், வேஷ்டி கட்டின ஓட்டு கிடைக்கும்ங்கிற அளவில் போய்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த அறத்தை நாங்கள் கொண்டு வர்றோம். அரசியலுக்கு வந்து வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அரசியல்வாதி எப்படி இருக்கணும், எல்லாரும் எப்படி இருக்கணும், அதுக்காக இந்த படத்தை நாங்கள் எடுக்கிறோம். ஆமாம், படம் வந்து இது அதோடய அறத்துப்பால் பொருள்பால் காமத்துப்பால் மூணையுமே அதான் நீங்கள் கல்யாண காட்சி பார்த்துருப்பீங்களே, இதில் இருந்து அவங்க எல்லோரும் போகிற சம்மந்தமான அதில் என்ன அறம் கடைப்பிடிக்கப்படணும், அரசியல்வாதிகள் என்ன அறம் கடைப்பிடிக்கப்படணும். அதனால தான் நீங்கள் காவின்னு சொன்னால் இதெல்லாம் நான் சொன்னேன்னா, ஏன் வந்து அவங்க வள்ளுவரை வந்து ஒவ்வொரு காலத்துலேயும் வந்து தனக்கு வந்து முஸ்லீம் ஓட்டு வேணும், இந்து ஓட்டு வேணும். இப்போ தமிழுங்கிறது ஒட்டுமொத்த திருக்குறளத்தை ஒட்டுமொத்த தமிழனுடைய மிக முக்கியமான அடையாளம், அவங்க அதை வந்து சுவீகரிக்க விரும்புகிறாங்க. காலகாலத்துக்கு வந்து இந்த அரசியலோட பார்வை மாறுபடும். 60களில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்தி போராட்டம்னு கொண்டு வந்தாங்க, கரெக்டாக இந்தி எதிர்ப்பு போராட்டம், தமிழ் செத்து போயிடும், தமிழை வாழ வைக்கணும், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆட்சியை வந்து தமிழ்நாட்டில் தூக்கி வீசப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு இதவே போயிடுச்சு. நீங்கள் எதை வச்சு ஒன்றிணைக்க முடியாது. தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்துனீங்க அப்படின்னா எவனும் போராட்டமே நடத்த மாட்டான், மக்கள் வந்து அப்படியே இருப்பாங்க. இப்போ யார் திருவள்ளுவர் யார் எடுக்கிறா, யாருக்கு அது வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு அரசியல் கட்சிகள் பார்ப்பாங்க. அப்போ காவி போடுவாங்க, வெள்ளை போடுவாங்க, பொட்டு வைப்பாங்க, கவர்னர் மாளிகையில் கொண்டு போயிட்டு மரியாதை செலுத்துவாங்க, இதெல்லாம் நடக்கும். அது காலகாலத்துக்கான அரசியல் மாற்றம் அப்படி தான் நடக்கும். எங்க சொல்லியிருக்காரு, கல் உண்ணாமை அப்படின்னு ஒரு இது எழுதி, கல் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், நீங்கள் இல்லை பரவாயில்ல, அதுக்காக தான் இந்த படத்தை எடுக்கிறோம். எல்லாருக்கும் தெரியணும் கல் உண்ணாமைங்கிறத பற்றி. ஆமாம், ம் சப்டைட்டில் பண்ணுவோம், எல்லா மொழியிலையும் மோஸ்ட்லி சப்டைட்டில் பண்ணுவோம். கிட்டத்தட்ட அரபியெல்லாம் கூட இருந்து பண்ணியிருக்காங்க, கன்னட தெலுங்கு 55 மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு திருக்குறள், அதில் எல்லாத்தையும் கொண்டு போவோம். சார், இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து 55 பேருக்கு மேலே அப்படி இப்படி அடுத்தடுத்து உயிரிழப்புகள் இருக்குது. ஆமாம், இதனால் அப்படின்னா கள்ளச்சாராயம் அப்படிங்கிறதுனால கல்லுண்ணாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை முழுசாகவே வந்து திருவள்ளுவர் வந்து கல்லு பிடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அது சம்மந்தமாக இதில் ஏதாவது இருக்கா? இதில் அரசியல்வாதிங்க வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலர் வந்து இதை தடை செய்யணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, மது ஒழிப்புங்கிறது உடனேலாம் ஒழிக்க முடியாது, முழுசாலாம் ஒழிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறுத்த முடியும், குடிச்சாதானே யாரையும் சொல்ல முடியாது, குறைச்சிக்கங்க தான் சொல்ல முடியும்னு கமல்ஹாசன் சார் பேசியிருக்காரு. அதை பத்தி என்ன சார்? இல்லை, இனிமே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வந்து மது ஒழிக்கவே முடியாது. வெளிநாட்டுக்காரன் வந்து அவனுடைய ஸ்பேர் டைம்ல குடிக்கிறான், நம்மளை வந்து இதை இப்படி வச்சிருந்தா தான் அவங்க வந்து இந்த அரசியலே பண்ண முடியும். எல்லோரும் அன்றாடத்தில் சொல்லப்போனால் 50% தமிழர்கள் வந்து குடிக்கிறாங்க, இந்தியர்களே குடிக்கிறாங்க. அதுவும் சொல்ல அவங்க வியாபாரம் தானே பண்ணுறாங்க. அரசியலுங்கிறது கட்சிங்கிறது முழுக்க அது கட்சிங்கிறது ஒரு கம்பெனி ஆக்சுவலாக.
ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு ஆஃபீஸ் மவுண்ட் ரோட்ல ரெண்டு மூணு கட்சிகள் இருக்கும், போயஸ் கார்டன்ல ஒரு கட்சி இருக்கும். அவங்க ஒரு கம்பெனி நடத்துறாங்க, நம்மளால அவங்களுக்காக உழைக்கிறோம். ஜிஎஸ்டி வந்து எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போடுறாங்க. அரிசிக்கு எங்கேயாவது தண்ணி வியாபாரம் பண்ணுறதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேற சொல்லுங்க. இதுவும் அரசியல் தானே, முழுக்க அரசியல். அப்படின்னா அவரே பெரிய வள்ளுவரே பெரிய அரசியல்வாதி தானே. ஆமா, அவர் வாட்சி அமையாதபடி தடுப்பாங்க. எல்லாரும் எல்லாரும் தடுப்பாங்க, காங்கிரஸே தடுக்கும். இல்ல, அது அவரு காலத்துல இருந்தது தானே, 69லயே. ஆமா ஆமா, அது வந்து பேரை சொல்லாமா யார் ஆட்சியில் வந்துன்னு சொல்லிட்டு? அவர் ஆட்சியில் வந்தபோது ராஜாஜி அவர் வீட்டில் போய் கெஞ்சினார், கடை திறக்காதீங்க. காமராஜர் வந்து அப்போ ஆட்சியில் இல்லை. அவர் சொன்னாருன்னா நாம் கொடுத்த படிப்பு பூரா வீணாக போயிருமேன்னு சொன்னார். அவர் கணிப்பு சரியாக இருந்தது. இன்றைக்கி சொல்லப்போனால் நம்ம இவ்வளோ பாப்புலேஷன் உள்ள நாடு வந்து எக்கானமியில் ரொம்ப பின்னால் இருக்கும். ஆமாம், அவங்க ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அரசியல்வாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா? எந்த அரசியல்வாதியாவது அவன் தொழிலோடு விலகியிருக்கான பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கக்கன் விலகியிருப்பார், காமராஜர் குடும்பம் விலகியிருக்குமே தவிர இங்கே கடந்த 67க்கு அப்புறம் வந்தவங்க யாரும் விலக மாட்டாங்க. பையன் வருவான், பேரன் வருவான், பொள்ளு பேரன் வருவான், தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்கு இந்த தொழிலோட நீக்கு போக்கு தெளிவாக தெரியும். எந்த தொழில் நடத்தினா சரியாக இருக்கும், சாராய கடையை நம்ம திறப்போம், அதுக்கான ஆலை நம்மிடம் இருக்கும். ரெண்டு வருகையான வருமானம், ஆலையில் உள்ள வருமானம் அவங்க வீட்டுக்கு வரும், மக்கள் கொடுக்குற இது வந்து நாட்டுக்கு வரும், அதை வச்சு நாட்டை நடத்தலாம். முக்கியமான ஒரு பிரச்சனையை வந்து ஒரு படமாக சொல்லணும் அப்படின்னா, நீட்டை பற்றி நம்ம ஒரு படமாக சொல்லணும்னா அதில் நடக்கிற உண்மைகளை முழுசாக சொல்ல முடியறதில்ல, இல்லை சொல்றதில்ல. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை தழுவி எடுக்கப்படுறது, எந்த கருத்துக்களையுமே முழுமையாக சொல்ல முடியாமல் போயிடுது. திருக்குறளை பத்தி நீங்க எடுக்க போறீங்க, அதுல இருக்கிற அத்தனை அதிகாரத்தை பத்தி உங்களால சொல்லி முடிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல இல்ல இல்ல, இது திருவள்ளுவரோட வாழ்க்கை வரலாறு சொல்ற படமா இருக்கும்னு சொல்லி. இல்ல, இது வந்து திருக்குறளோட வாழ்க்கை வரலாறு, வள்ளுவரோட வரலாறு. அதுக்குள்ள ஏன் வருதுன்னா, இது எதுக்காக எழுதப்பட்டது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுது. இன்னொன்று எல்லாத்தையும் பத்தியும் சொல்லிட முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா, கலைஞர் பாத்தீங்கன்னா குறள் ஓவியம் ஒன்று பண்ணாரு, என்னென்ன குறளை வந்து ஓவியம் வரையணும் அதை பண்ணாரு. நாங்க எதை காட்சிப்படுத்த முடியுமோ அதை பண்றோம். இல்லை, அதை 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 வராதபடி தடுப்பாங்க இவங்க. ஏன்னா இவங்களுக்கு திருடணுமே எல்லா கட்சிக்குமே. அதாவது இப்போது காங்கிரஸையும் வந்து திமுகவோட கூட்டணி அமைக்குது. அதாவது இப்போ எந்த கட்சியுமே கொள்கை கிடையாது. அரசியல் சாசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல் கொள்கை வகுக்கப்பட வேண்டும், பின் கட்சி ஆரம்பிக்கப்பட வேண்டும், அது செயல்படுத்தப்பட வேண்டும். இப்போ கே பிளான் ஒன்று நடந்துச்சு 63ல். காமராஜர் வந்து பதவி விட்டு விலகி போகிறார். என்ன காரணம் தெரியுமா? எங்கள் கட்சி வந்து கொள்கை விட்டு விலகி போகிறது, அந்த கொள்கையை திரும்ப கட்டமைக்க வேண்டும், கட்டமைச்சாதான் ஆட்சி நடத்தணும்னு விலகி போகிறாரு. அப்புறம் எந்த கட்சிக்காவது கொள்கை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுக்காக எந்த கட்சியாக கொள்கை இருக்கா? 100%. ஆமாம், ஒரு கம்பெனி நடந்துக்கிட்டு இருக்கு, அவரோட பையன் டேக் ஓவர் பண்ணுவான், பேரன் டேக் ஓவர் அப்படி தான் நடக்கும். ஏன்னா அதில் அவங்களுக்கு பெரிய வருமானம் இருக்க. எல்லாத்துலேயும் இப்போ வந்து மெட்ரோ ஆரம்பிக்கிறாங்க, 20,000 கோடி அப்படின்னா, அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்குறவனே ஒரு கார்பரேட்டு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு கார்பரேட்டு, அவனே லோன் வாங்கி இவனுக்கு பணத்தை கொடுக்குறானே. அப்போ அப்படி தான் நடக்கும் அது. ஆமாம் ஆமாம், இல்லை அது உலகம் பூரா ரிலீஸ் பண்ண தடுக்க முடியுமா? அதை
அதே மாதிரி தான் இப்படி சினிமா அப்படி தானே தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ணுறது ஓகே ரிலீஸ் பண்ணுறது அங்கே போயிட்டு டெல்லி மாநிலத்தில் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் போடக்கூடாது தடையை பண்ணலாம் தடைப்படலாம்ல இல்லை இப்போ வந்து அவங்க தமிழ்நாட்டில் வேறுண்டவே முடியல அப்படி அவங்க சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் நுழைய முடியாது அவங்க எங்கள் சென்சார் போர்டுங்கிறது நான் சென்சார் போர்டில் மெம்பராக இருந்தேன் அங்கே அங்கே சரியான விஷயங்களை பேச தெரிஞ்சவங்களுக்கு எந்த கட்டும் பண்ண முடியாது ஆமாம் அதுதான் உண்மை நான் போர்டோட பைலா எனக்கு தெரியும் நான் மெம்பராக இருந்திருக்கிறேன் ஆமாம் சார் இப்போ திருவள்ளூருக்கு வந்து அந்த காவி சாயம் பூசப்பட்டது அப்படிங்கிற நியூஸ் வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக ஆமாம் காவி தான் அவர் அணிஞ்சிருந்தாரா இல்லை ஒயிட் அண்ட் ஒயிட் தான் அணிஞ்சிருந்தாருங்கிற எந்த சான்றுமே கிடையாது இப்போ உங்களோட கதையில் வந்து திருவள்ளூர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்காங்க ஒயிட் வந்து நியூட்ரல் ஓகே இப்போ காவி அப்படிங்கிற சமாச்சாரம் அவங்க வந்து அரசியல்களை அதை வந்து கொண்டு வர விரும்புகிறாங்க சொன்னால் அது வந்து ஒரு ஓட் பேங்க் சமாச்சாரமான விஷயம் அது வள்ளுவர் சமணர் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க அவரை இந்துன்னு சொல்கிறவங்க இருக்காங்க திருக்குறள் வந்து கீதையோட சம்பந்தப்பட்டு சொல்கிறவங்க இருக்காங்க நாங்கள் அதுக்குள்ளெல்லாம் போகலை நாங்கள் திருக்குறளில் இருந்து இந்த ஸ்கிரிப்டை எடுத்துகிட்ருக்கோம் யாருடைய சார்பும் இல்லை இது ஆமாம் இல்லை அது இல்லை 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 சொல்லப்போனால் அவருடைய மதம் பற்றி எங்களை விட ரொம்ப அதிகமான ரிசர்ச்லாம் போயிருக்கு நாங்கள் வந்து திருக்குறளை பற்றி தான் படம் எடுக்கிறோம் ஆமாம் வள்ளுவர் அதில் ஒரு இதாக வந்துட்டு போகிறார் திருக்குறளும் அதோடய மேஜரான விஷயம் அது ஆமாம் ஆமாம் நீங்க இல்லை இல்லை சினிமாவில் யார் அவள் எப்படி சினிமாவில் ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒன்று ஃபிலிம் மேக்கர்ஸ் இன்னொன்று விமர்சகர்கள் இருக்காங்க நான் வந்து ஃபிலிம் மேக்கர் அரசியலை பொறுத்த மட்டும் நான் வந்து விமர்சகர் நான் என்ன அரசியலுக்குள்ளே போகல நான் போகும்போது பார்த்துக்கலாம் அதுதான் விமர்சகர் தான் விமர்சகர் தான் ம் ஆனால் யார்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க திமுக காரங்கிட்ட சொல்லுமா அவருக்கு அவர் திருக்குறள் ஒரு குறளாக தெரியுமா அவர் ஒரு குறளாக தெரியுமா தெரியாது ஆமா நீங்க யாராவது ஓட்டு போட்டீங்களா அவருக்கு நீங்க யாராவது ஓட்டு போட்டீங்களா பிஜேபிக்கு ஜெயிக்கமா ஏன் அப்படின்னா அதாவது காவி காவி கட்டியுமே வள்ளுவருக்கு காவி போட்டுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு அவங்களுக்கான மெஜாரிட்டி கிடைக்கல என்ன அர்த்தம் போ வள்ளுவருக்கு வந்து அவங்க சாயம் பூசினாலும் அவங்களுக்கு ஆதரவு இல்லை அதான் அர்த்தம் இல்லை இது இது வந்து அரசியல் பிரஸ் மீட்டா திருக்குறள் பற்றிய பிரஸ் மீட்டா இல்லை அதாவது நான் வருவேன் சீக்கிரமா இல்லை இல்லை இப்போ நீங்களே வந்து என்ன அரசியல் தள்ளுறீங்களா எப்படி தானே ஆமாம் இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஒரு உடல் மொழி வாய் இதெல்லாமே கொடுக்குறாங்க ஒரு புது ஆளை எடுத்து ட்ரெயின் பண்ணுறதை விட ஆல்ரெடி வந்து அவர் ஐயா பேர் என்ன முத்துசாமி ஐயா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அவங்க ஒரு இதை நடத்துகிறாங்க ப்ரொஃபஷனலாக அது எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் அங்கேருந்து எடுக்கிறோம் பாடல் வருது ஆமாம் ஆமாம் இல்லை இல்லை அது தேவையான இடங்கள் அதாவது சினிமாங்கிறது பேசிக் என்ன தெரியுமா 3 மணி நேரம் போர் அடிக்கக்கூடாது அதான் அதோட அடிப்படை விஷயமாக மீது எல்லாம் தான் அதுக்கப்புறம் வருது ம் யாரும் வரல அல்ல இப்போ வேண்டாம் படம் ரிலீஸ் பண்ணும்போது சொல்லுவேன் யாரும் வரல என்ன காரணமா இருக்கு எவனும் தமிழன் இல்லை
தமிழன் இல்லை, தமிழ் மேலே அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. நான் பேர் சொன்னேன் ரிலீஸ் பண்ணும்போது யார் யார் அணுகணும், அவனை அப்படி தூக்கி போட்டு போனானுங்க. எவன் நான் சொல்லுவேன், ரிலீஸ் பண்ணும்போது சொல்லுவேன். அந்த காலத்துல மனுஷனுக்கு மூக்கு தலை வாய் எல்லாம் இருந்திருக்கும். போட்டோவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இல்ல இப்ப இது என்ன, நீங்க இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு தேவையான கான்ட்ரவர்சி கிடைச்சிருச்சு, உங்களுக்கு போதான ஜிஎஸ்டி எல்லாமே கிடைச்சிருச்சு. திமுக பத்தி கேட்டீங்க, காங்கிரஸ் பத்தி பிஜேபி எல்லாம் சொல்லியாச்சா இல்லையா, அதுக்கு ஒரு டைம் வரதான் வருவீங்களா நீங்க? நீங்க வந்தது பெரிய விஷயம். அது இந்த படத்துக்கு நான் புவனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஆமா, நீங்கெல்லாம் வந்து இந்த படத்தை வந்து உலகம் போற ரீச் பண்றதுக்கு, என்னோட அரசியல் இல்லை திருக்குறளை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் உதவணும். அவர் இல்லை, அவர் வந்து எனக்கு ஒரு 10-15 வருஷமாக தெரியும். அவருடைய ஒளிப்பதிவு நீங்கள் அந்த படத்தில் பார்ப்பீங்க, நான் அவரை ரொம்ப பார்த்துருக்கேன். என்னுடைய வலதுகர மாதிரி அவர். ஆமாம், இல்லை அவர் ரொம்ப ரொம்ப அருமையான கேமராமேன்ல அவர். சுரேஷ் கல்லூரி இப்போ தான் எங்கள் ஆர்ட் டைரக்டர். ஆ பேச உங்களுக்கு ஒரு குரல் தெரியுமா? தெரியுமா, முதல் குரலை சொல்லக்கூடாது. இல்ல மதுரையா லந்து பண்ண வந்திருக்கீங்களா நீங்க? இல்ல இல்ல அப்படியா? இல்ல 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 பிரசிமீர் அப்படிதான் இருக்கணும். சும்மா பிளாட்டா எங்களுக்கு வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. அது ஐ லைக் இட், இவரும் அப்படிதான். ஆமா, அவ்வளவுதானா? ஆமாம், அவங்க இல்லை அவங்களுமே படத்துக்கு. நீங்கள் சொல்லிருங்கம்மா, நீங்கள் எழுந்துக்கோங்க, நீங்கள் எழுந்துக்கோங்க, எழுந்து நான் வெளில வந்துடுறேன். இல்லை வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல. அது எப்போ தான் ஃபோன் பண்ண போனாங்க. பேசுங்க, ஏதாவது சொல்லுங்க. திருக்குறள் தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான ஒரு நூல். இந்த படத்தில் வள்ளுவரோட மனைவி வாசகியாக பண்ணியிருக்கேன். இந்த கதாபாத்திரத்தை நான் ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த படம் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படம் பெரிய வெற்றி அடையும் நம்புகிறேன். நன்றி. ஒரு நடிகைனா எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் நடிக்கணும், அவதான் நடிகை. கிளாமரா கொடுத்தா நடிக்க ரெடியா இருக்கேன்னு இல்ல, நடிக்கலாம், தப்பு இல்ல. தெரிஞ்சுக்கலாமே, தெரியுமாங்கறத தெரிஞ்சு. அவங்களோட கேரக்டர் நீங்க நடிக்கிறீங்க இல்ல இல்ல, அவங்க ஸ்கிரிப்ட படிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட. அவங்க போர்ஷனை வந்து 40 நாள் படிச்சிருக்காங்க. இல்ல புரியுது. இல்ல 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 இல்ல, இது வந்து இப்ப அவரு கேக்குறாரு, நீ வந்து துணி இல்லாம நடிப்பியா அப்படின்னுட்டு. இல்ல இல்ல இல்ல, அதாவது வள்ளுவருடைய படத்தை எடுக்கிறோம், நீ துணி இல்லாம நடிப்பியான்னு கேக்குறாரு அவரு. கிளாமர் அதான் அர்த்தம், நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். துணி அவுத்து போட்டு நடிப்பியா, இது வந்து பெரிய ஒரு இன்சல்ட். ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய பொது வழியில இவ்வளவு பேர் முன்னால் நடக்கிறது இன்சல்ட். அது தமிழன் இவ்வளவு கீழ்த்தரம் ஆயிருக்காங்கிறதுக்கான உதாரணம் அந்த கேள்வி. இல்ல சரி, இல்ல இல்ல, பிரஸ் மீட் ஓவர். இல்ல நீங்க பேசுங்க. நாங்க என்ன படத்தை எடுக்க, இல்ல இல்ல இல்ல, அவங்க எந்த படத்துல கமிட் ஆயிருக்காங்க?
வள்ளுவர் பேசுங்க. வள்ளுவர் இங்க வரணுமா? ஆமா சென்ட்ரா. ஆமா சென்ட்ரா. ஆமா ஆடியோ. ம் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் சவுண்டா. அனைவருக்கும் வணக்கம். இது வந்து தமிழ் சினிமாவுடைய இந்த 100 ஆண்டுகளை கடந்த பிறகு இவ்வளவு பெரிய ஒரு கதையை திருவள்ளுவரை பற்றி எடுக்கிற ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். எனக்கு இந்த கதாபாத்திரம் கிடைச்சி வந்து நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். என்னுடைய தாய் தந்தனுடைய ஆசீர்வாதத்தோடையும் என்னுடைய குருநாதருடைய ஆசீர்வாதத்தோடையும் இது நடக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த படத்துக்கு என்ன தேர்வு செய்கிறதுக்காக மரியாதைக்குரிய என்னுடைய இயக்குனர் பாலகிருஷ்ண ஐயா வந்து என்னை ஒரு 4-5 முறை வந்து என்னை வந்து அதுக்காக ஒத்திகையை பார்க்க பரிச்சயம் பண்ணாங்க. அதற்கு பிறகுதான் எனக்கு வந்து இந்த கதாபாத்திரம் எனக்கு தேர்வு செஞ்சாங்க. என்னால் முடிஞ்சளவு சார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நான் இதில் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் கூத்துப்பட்டில் வந்து 12 வருஷமாக இருக்கேன். என்னுடைய இது 3வது படம். ஆனால் இதான் நான் லீடாக பண்ணுற படம், இந்த படம் தான். அனைவருக்கும் நன்றி. என்னுடைய இயக்குனருக்கும் என்னுடைய எழுத்தாளர் ஜெயராஜ் சார் அவருக்கும், இந்த படத்தினுடைய எழுத்தாளர் ஜெயராஜ் சாருக்கும், டிஓபி கேமராமேன் சார் திரு செல்வன் சார் அவர்களுக்கும், ஆர்டி சுலேஷ்கே சார் அவருக்கும் மற்றும் டெக்னீஷியன் எல்லாருக்குமே நான் வந்துட்டு நன்றி சொல்ல விரும்புகிறேன். இணை இயக்குனர் துணை இயக்குனர் அத்தனை பேருக்கும், உங்களுக்கும் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி.